திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் உள்ள மஞ்சக்கொள்ளைப்புதூர் பகுதியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு சொந்தமாக 25 ஏக்கர் நிலப்பரப்பின் மத்தியில் பண்ணை வீடு ஒன்று இருக்குது. அந்த பண்ணை வீட்டை திருவண்ணாமலை மாவட்டம் புனிகாந்தூர் பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமாரும் அவரோட மனைவியும் பராமரிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நள்ளிரவு பிரேம்குமார் உள்ளிட்ட எல்லாரும் தூங்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் அடையாளம் தெரியாத கொள்ளையர்கள் பண்ணை வீட்டுக்குள்ளே புகுந்து நுழைவாயிலோட பெரிய கதவை உடைச்சி உள்ளே இருக்க பொருட்களை திருட முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போன அவங்களுக்கு வீட்டிலிருந்து பணம் நகைகள் ஏதும் கிடைக்காததால் ஆத்திரமடைந்த கொள்ளையர்கள் மேல் தளத்தில் இருந்த டிவியை உடைச்சதோடு அங்கிருந்த சிசிடிவி கேமராவுடைய ஹார்ட் டிஸ்கை மட்டும் திருடி சென்றாங்க. அன்றைய இரவே துரைமுருகன் பண்ணை வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள வாணியம்பாடி தனியார் பள்ளி தாளாளர் செந்தில்குமார் என்பவரது பண்ணை வீட்டிலும் திருட முற்பட்ட கொள்ளையர்களுக்கு பணம் நகைகள் எதுவும் கிடைக்கல. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற அந்த கொள்ளையர்கள் துரைமுருகனோட பண்ணை வீட்டு நுழைவாயில் கிடந்த லிப்ஸ்டிக்கை எடுத்து துரைமுருகன் பண்ணை வீட்டு காம்பவுண்ட் சுவரில் ஒரு 100 ரூபாய் கூட வைக்க மாட்டேயா அப்படின்னு எழுதி சென்றிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த ஒரு நோட்டு புத்தகத்திலையும் 1 ரூபாய் கூட இல்லை, எடுக்கலை அப்படின்னு எழுதி கண்ணுக்கு தெரியும்படி வச்சு சென்றிருக்கிறாங்க. இது தொடர்பாக ஏலகிரி போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் வாணியம்பாடி நகர காவல் நிலைய பகுதிக்குட்பட்ட முஸ்லிம்பூர் அபுபக்கர் தெருவைச் சேர்ந்த அதாவூர் ரஹ்மான் என்பவர் வீட்டில் ஜூலை 13ஆம் தேதியும் வாணியம்பாடி ஆசிரியர் நகர் பகுதியில் வசிக்கும் ஆசிரியர் வசீம் அக்ரம் என்பவரது வீட்டில் ஜூன் 23ஆம் தேதியும் 40 சவரன் தங்க நகைகளுக்கு மேலே கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. இந்த தொடர் கொள்ளை சம்பவங்கள் குறித்து புதிதாக பதவியேற்ற திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபி சக்கரவர்த்தி தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க உத்தரவிட்டிருந்தார். இதனிடையே ஞாயிற்றுக்கிழமையான நேற்று தனிப்படை போலீசார் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியாக வந்த வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த நவீத் என்ற இளைஞனை போலீசார் சோதனை செஞ்சாங்க. அந்த சோதனையில் அவர்கிட்ட 20 சவரன் தங்க நகைகள் இருப்பது தெரிய வந்துச்சு. உடனடியாக காவல்துறையினர் அந்த இளைஞரை கைது செய்து திருப்பத்தூர் எஸ்பி சிபி சக்கரவர்த்தி முன்னிலையில் ஆஜர்படுத்தினாங்க. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கிடுக்குப்பிடி விசாரணையில் வாணியம்பாடியில் 2 வீடுகளில் தங்க நகைகளையும் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் பண்ணை வீடுகளில் கொள்ளையடிக்க முயன்றதையும் நவீத் ஒத்துக்கிட்டார். இது மட்டும் இல்லாமல் வாணியம்பாடியில் முஸ்லிம்பூர் பகுதியில் வீட்டுக்குள் நுழைய முடியாதபடி சுற்றுச்சுவர் இருந்ததால் மேல் மாடிக்கு சென்று வீட்டிற்குள் நுழைய கம்பியை வளைச்சு ஆம்பூர் ரெட்டி தோப்பு பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுவனை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுத்தியதையும் நவீத் ஒத்துக்கிட்டார். நவீத் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மேற்கொண்டு அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த தொடர் திருட்டுச் சம்பவங்களில் 13 வயதுடைய சிறுவன் உட்பட இருவருக்கு தொடர்பு இருப்பதால் அவர்களை கைது செய்யவும் 3 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. Thank you.